வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஆன்மீக நல்ல சிறப்பு குணங்கள் இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு தெய்வ பக்தி இருக்குது, தெய்வ நம்பிக்கை இருக்குது. சில பேருக்கு அது இல்லை, ஆனாலும் அவங்க வந்து நல்லவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாஸ்திகவாதிகள்லாம் கெட்டவர்கள், ஆஸ்திகர்கள்லாம் நல்லவர்கள்னு நம்ம வந்து பிரித்து பார்க்கக்கூடாது. அவங்க உண்மையான ஒரு மனித தன்மையோடு இருந்தாங்கன்னா அவங்க தான் சிறந்த ஆன்மீகவாதிகள். அதனால் கடவுளை நம்பலன்றதுக்காக அவர் வந்து துஷ்டன், போக்ரி, அவர் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து ஃபிட் ஆகாதவர் அப்படின்னு சொல்கிறது முழுமையான தவறுது. ஒரு லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது கணக்கெடுப்பில் என்ன சொல்கிறதுன்னா, இந்த நாடு வந்து வளர்ச்சி பெறாததுக்கு காரணம் இந்த நாஸ்திகவாதிகள்னு சொல்லக்கூடிய கடவுளை நம்பாதவர்களை விட அதிகமாக ஆஸ்திகத்தில் ஈடுபட்டு எப்பப்பாரு கடவுள்னு அலையிறவங்களால் தான் இந்த நாடுனுடைய முன்னேற்றம் பாதிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மை. ஏன்னா மனிதன் வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே கடவுளை வந்து சேவிக்கணும், எப்பவுமே கடவுளை சேவிக்கணும், கடவுள் எல்லாம் கொடுப்பார்னு நினைக்கிறது முற்றிலும் ஒரு தவறான எண்ணம். இது நம்முடைய இதிகாச புராணங்களில் பெரியவர்கள் சொல்லி வச்ச சாஸ்திர முறைகளில், ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர் சொன்ன சாஸ்திரங்களில் இந்த மாதிரி சொல்லப்படவே இல்லை. இது வந்து கடவுளுடைய பக்தியை விட இப்போ பயம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இவங்க வழி தவறி போயிட்டுருக்காங்க. இதை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும். இது வந்து தீயிசம், ஏதீயிசம், ஸ்டாயிசம்னு மூணு வகையாக பிரிக்கிறாங்க கிரேக்க விஞ்ஞானிகள், கிரேக்க ஆன்மீகவாதிகள். அது வந்து உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஒரு சித்தாந்தம்னு பேர். அது அரிஸ்டாட்டில், டான்டி போன்றவர்கள்லாம், டைவர்ஜினஸ் போன்றவர்கள்லாம் ஏற்படுத்திய ஒரு சித்தாந்த முறைகள். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டலாக கடவுளை நம்புகிறவங்கள தீயிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, டோட்டலாக கடவுளை நம்புறவங்கள ஏத்தியிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. கடவுள் இருந்தால் என்ன, இல்லை இல்லைன்னா என்ன, நாம் ஒழுக்கமாக இருப்போம்னு சொல்கிறவங்கள வந்து ஸ்டாயிசம்னு சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் இந்த சித்தாந்தம் தான் நிற்க போகிறதுன்றது உலக ஆராய்ச்சியாளர்கள், ஃபியூச்சரோலஜின்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்னா ஜோதிடர்கள் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே அவங்க எதிர்கால ஆராய்ச்சி பண்ணுவாங்க. விஞ்ஞான துறையில் எப்படி இருக்கும், கலைத்துறையில் எப்படி இருக்கும், வாழ்வியலில் எப்படி இருக்கும், மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே கணிக்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுக்கு ஃபியூச்சரோலஜிஸ்ட்னு பேர். அதில் ஒரு அங்கம்தான் இந்த ஜோதிடமே தவிர ஜோதிடமே முழுமையான ஃபியூச்சரோலஜி கிடையாது. அதனால் அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டாயிசம்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் தான் நிலைக்க போகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான அடிப்படை ஆதாரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் இருக்காரா இல்லையான்றது நம்ம யாருமே தீர்மானம் பண்ண முடியாது. நமக்கு தெரியாத, புரியாத, புரிய போகாத, எப்பவுமே புரிபடாத ஒரு விஷயந்தான் கடவுள் சித்தாந்தம். கடவுள் இருக்கார்னு சொல்லிக்கிறது சில பேருக்கு நல்லதாக இருக்கும், மனநிறைவு கொடுக்கும், அவங்களுடைய பலகீனத்துக்கு தீனி போடுறதா இருக்கும், ஓகே பரவாயில்ல. கடவுள் இல்லைன்னு சொல்கிறது கடவுளை எதிர்த்து அதனால் சில பேர் பிழைப்பாக நடத்துகிறாங்க, சில பேர் உண்மையாகவே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை எது, அதில் தவறு இல்லை. இந்த ரெண்டுமே பேசாமல் அழகாக நல்ல மனிதனாக வாழ்ந்து காட்டுறவங்க தான் உலகத்துக்கு உபயோகப்படுவாங்க, அவங்களுக்கும் அது நன்மையை தரும்ன்றது தான் ஸ்டாயிசம்னு சொல்கிறோம். இந்த ஸ்டாயிசம் தான் வரப்போகிற காலத்தில் நமக்கு தேவைப்படும். அதுக்கு இப்போதுலேருந்தே நம்ம பயிற்சி பண்ணிட்டால் நம்முடைய நம்ம வாழ்க்கையை நம்ம முற்படுத்தி முன்னோக்கி எடுத்து செல்லலாம், நம்முடைய குலத்தையும் முன்போக்கி செல்லலாம், நம்முடைய நாட்டையும் மேம்படுத்துறதுக்கு உலக சமுதாயத்துக்கு இது ரொம்ப சிறப்பான ஒரு சித்தாந்தமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த கடவுள் விஷயத்தில் நம்ம சில விஷயங்களை இப்போ நடைமுறையில் பார்க்கும்போது, பக்தி ரேவ கலியுகன்னு சொல்லுவாங்க. கலியுகத்தில் கேவலம் பக்தி பண்ணுறதுக்கு தான் மனுஷன் லாய்க்கு, யாகம் யங்கங்கள் பண்ணுறதுக்கு இல்லை, தபஸ் பண்ணுறதுக்கு இல்லை, பெரிய யோகங்கள்லாம் பண்ணுறதுக்கு இல்லைன்னு ரொம்ப தீர்மானமாக சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அப்படி யாகம் பண்ணணும், யங்கம் பண்ணணும், பெரிய தபஸ் பண்ணணும், அந்த காலத்து முனிவர்கள் மாதிரி பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு வந்து இந்த ஆயுள் ஜாஸ்தி இருக்கணும். ஆயுள் ஜாஸ்தினா எப்படி, 4000 வருஷம், 5000 வருஷம் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், அந்த ஜீன்ஸ் இருக்கணும். அது தபப்பரம் கிருத்தயுகம்னு சொல்லி கிருத்தயுகத்தில் தான் இருந்ததை தவிர இன்னைக்கு கிடையாது. அது ஹைலி டீஜெனரேட்டட் ஜெனரேஷன் இன்றைக்கி இருக்குது. அதான் ரொம்ப கீழே இறங்கிய ஒரு ஜெனரேஷன் தான் நம்மளாம் இருக்கும். அதனால் பக்தி ரேவே கலியுகம், கேவலம் பக்தி பண்ணுறதுக்கு தான் லாய்க்கு நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதிகமாக வாழப்போகிறது 100 வயசு தான். அந்த 100 வயசில் எந்த யாகமும் பண்ண முடியாது. இதுதான் தர்மசாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அதனால் இதை பற்றி நம்ம தேவையில்லாமல் இந்த குருவி வந்து கழுகாட்டம் பறக்கணும்னு ஆசைப்படாமல் இந்த கலியுகத்தில் நான் வந்து அப்படியே முக்தி அடையணும்னு யாரும் ஆசைப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் ஒழுங்காக வாழ்கிறதே பெரிய மிகப்பெரிய சொர்க்கமாக இருக்கும். அதை மக்கள் புரிஞ்சிக்கணும். அந்த மாதிரி புரிஞ்சிக்கும்போது இந்த சின்ன சின்ன அடுத்த லெவல் கீழே இறங்கி வருவோம். அந்த கீழே இறங்கி வருதுன்றது பக்தி பண்ணுறது. பக்தி பண்ணுறதுன்னு ஒன்று என்ன வருது, கோயிலுக்கு போகிறது, சுவாமி கும்பிட்றது, தவறே இல்லை, நல்ல பழக்கம்தான். அதில் வந்து ஓரளவுக்கு சமுதாயத்துக்கு தீங்கிழைக்காத குணத்தை கொடுக்கும். அந்த வரையிலும் அது நல்லது. கடவுளை நம்பலாம், கடவுளையே நம்பின்னு இருக்கக்கூடாது.
இப்போ கடவுள் தான் எல்லாமே செய்கிறாரு, அவர் தான் முழு உலகத்தையும் ஆட்டி படைக்கிறாரு, அவனன்றி ஒரு அணுவும் செய்யாதுன்னு சொன்னால் அது முற்றிலும் தவறு. ஏன்னா அவரன்றி ஒரு அணுவும் செய்யாதுன்னு சொன்னால் நம்ம ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எல்லாம் சும்மா வீட்டில் கை கட்டின்னு உட்காந்துருக்கலாம், எல்லாம் அவரே பார்த்துப்பார். அவரன்றி ஒரு அணுவும் செய்யாதுன்னா அவரை பூட்டி வைக்க வேண்டாம், அவரையும் நம்ம பூட்டி வைக்க வேண்டியிருக்கு. அவருக்கு நம்ம குளிப்பாட்ட வேண்டியிருக்கு, சாப்பாடு போட வேண்டியிருக்கு, துணி உடுத்த வேண்டியிருக்கு, ரெண்டு அவர் கோயிலை பூட்டினா கூட பூட்டி நல்லா பந்தோபஸ்தாக சாவியை கையில் வச்சுக்க வேண்டியிருக்கு. அந்த ரெண்டு ஹவர்ஸ் கூட அவரை வந்து பாதுகாத்துக்க முடியாதுன்ற நம்பிக்கையோடு தான் அதை நம்ம செய்கிறோம். அப்படி இருக்கும்போது கடவுள் நம்பிக்கை எப்படி சரியாக இருக்கும்? இதுதான் அரிஸ்டாட்டில்ன்ற ஒரு பெரிய விஞ்ஞானி என்ன சொல்கிறான்னா, இஃப் காட் இஸ் ஆல் தட் பவர்ஃபுல் கேன் இ கிரியேட் அ ஸ்டோன் விச் இ கனாட் லிஃப்ட் ஹிம் செல்ஃப்ங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுள் சர்வ வல்லமை பெற்றவர் என்று சொன்னால் அவர் ஒரு கல்லை உற்பத்தி பண்ணணும். அந்த கல் எப்படி இருக்கணும்னா, அவரால் தூக்க முடியாத அளவுக்கு பெரிதாக இருக்கணும்ன்றாங்க. எய்தர்வே தி காட் தியரி இஸ் டிஃபீட்டட், இதுக்கு மேலே ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியாது. அப்போ என்ன சொல்கிறான்னா, கடவுள் வந்து சர்வ வல்லமை என்று ஒரு கல்லை உற்பத்தி பண்ணணும், அந்த கல் எப்படி இருக்கணும், அவரால் தூக்க முடியாததாக இருக்கணும். அப்படி உற்பத்தி பண்ணலன்னா அவர் கடவுள் இல்லை, உற்பத்தி பண்ணிட்டார்னா அது தூக்க முடியாது, அப்பவும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி சித்தாந்தங்களையும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் மூர்க்கத்தனமான முட்டாள்தனமான பக்திகளை நம்ம சிக்கி சீரழியாமல் இருக்கிறதுக்கு இந்த கடவுள் பக்தி உபயோகப்படும். கடவுள்னு சொல்கிறவர் வந்து நமக்கு ஒரு ஜீவித்த சக்தியை கொடுக்குற ஒரு நேச்சுரல் ஃபினாமினா அது. இப்போ கடவுள்னு சொல்கிறது ஒரு நெருப்புக்கு நம்ம ஒப்பிடலாம், அந்த நெருப்பு சக்தி தான் நமக்கு உஷ்ணத்தை கொடுக்கும். அது இல்லைன்னா மனிதன் உயிர் வாழ முடியாது, உடம்புல உஷ்ணம் இல்லைன்னா ஒரு டெட் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த உஷ்ணத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம நெருப்பில் போய் விழுந்து சாக முடியாது. அதே மாதிரி தான் கடவுள் தான் எல்லா சக்தியும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டயே போயிட்டு எப்போ உட்காந்துருந்தா நம்ம சீரழிஞ்சிடுவோம். ரெண்டாவது, அந்த கடவுள் வந்து எல்லாமே கொடுப்பார் நம்பிட்டு இருந்தால் நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கெட்டு போயிடும். கடவுள் இதெல்லாம் சிந்தித்து தான் என்ன பண்ணியிருக்கார், அப்படி ஒரு சமயம் கடவுள்னு இருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து மனிதனை படைக்கும்போது அவனுக்கு 2 இன்ச் வாய் கொடுத்தா போகிறோம், அதை ரொப்பறத்துக்கு 2 முழம் நீளம் கையை கொடுக்கலாம், இந்த 2 முழம் நீளம் கையை வச்சு அந்த 2 இன்ச் வாய் ரொப்ப தெரிலன்னா அவனை கையாளாதவன் திட்டுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சு தான் மால்டிஷியன் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த சித்தாந்தத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்கா நம்ம வந்து இந்த 2 கைகளை கடவுள்கிட்ட வந்து யாசிக்கிறதுக்கு பயன்படுத்தாமல் நன்றி சொல்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். இந்த 2 கைகளை பயன்படுத்தி நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கலாம், நம்முடைய வயிற்றை நாமே நிரப்பக்கூடிய சக்திகளை பெற்றுக்கலாம், நமக்கு நாமே வாழற சக்தியை பெற்றுக்கலாம். இந்த மாதிரி சிந்தனைகளோடு இருக்கிற பக்தி தான் நமக்கு எதிர்காலத்தில் சிறப்புடையதாக இருக்கும், அதுதான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுவே இந்த கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நம்முடைய மதியம் எடுக்கிறத விட அதை அளவோடு கும்பிடுறது நல்லாயிருக்கும். அதனால தான் ஈசனோடாயனும் காதல் கொள்ளேன்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சாரியர்களே சொல்லியிருக்காங்க. அதனால் ஈசனோடாயனம் கூட ஒரு லிமிட்டாக இருக்கணும். அதனால தான் இந்த ஜோதிட சாஸ்திரமாகட்டும் கடவுளாகட்டும், ஜோதிடத்தை நம்பலாம், ஜோதிடத்தையே நம்பிட்டுருக்கூடாது. கடவுளை நம்பலாம், கடவுளையே நம்பிட்டுருக்கூடாது. வைத்தியரை நம்பலாம், வைத்தியரே நம்பிட்டுருக்கூடாது. நம்ம ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம மீறி போகும்போது தான் நம்ம வைத்தியருக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரம், எதுக்கு எடுத்தாலும் ஜோதிடம் கேட்குறதும் தப்பு, எதுக்குமே கேட்காமல் அதை இழக்கிறதும் தப்பு. இதை புரிஞ்சுட்டால் அதனுடைய சரியான பயன் நமக்கு கிடைக்கும். அதுவே இந்த கடவுள் சித்தாந்தன்ற போது இப்போ இருக்கிற அந்த டவுன் டு தி எர்த், இந்த டவுன் ட்ராடன்ஸுக்கு, அந்த கீழ் அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லணும்னா, கோயிலுக்கு போகும்போது மனசில் சுத்தமான எண்ணங்களை உருவாக்கிக்கோங்க, உடலை சுத்தமாக்கிக்கோங்க, போகும்போது நல்ல கடவுளுடைய முழு தியானத்தை பெற்று அதனால் நான் பயனுள்ளவனா வெளியில் வரணும், என்னுடைய சக்தியை வந்து நான் வளர்த்திக்கிறது தான் அங்கே போகிறேனே தவிர அங்கே எந்த சக்தியும் கிடையாதுன்னு புரிஞ்சுன்னு போங்க, நல்ல பலன் கிடைக்கும். இப்படிப்பட்ட அருமையான பல செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம்.